வணக்கம். தஞ்சாவூர்லேருந்து இன்ஜினியர் விக்னேஷ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்க்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மெட்டீரியல் ஆகும், அதுக்கு எவ்வளோ செலவாகும், டோட்டல் எஸ்டிமேட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நிறையா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூடடான விஷயங்கள், அதாவது செப்டிக் டேங்க்கு, சம்ப்பு, சோப்பீட்டு, கூல் ரூஃப் டைலு, ஓவர் ஹெட்டு டேங்க்கு, ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே எஸ்டிமேட்டாக நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட கிளைண்ட்டுக்கு பண்ண ஒரு விஷயம். ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து பார்த்திங்கன்னா காட்ட போகிறேன். ஸோ ஒரு டெக்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா எழுதி வச்சிருக்கேன். ஸோ அந்த ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பில்டிங்க்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்டிமேட் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கலாம். இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோ வந்து பார்த்திங்கன்னா யாராவது வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஸோ இந்த அளவுக்கு 1500 ஸ்கொயர் ஃபீட்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்டிமேட் தான் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை அப்டேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஆரம்பிக்கலாங்களா? ஸோ இந்த டெக்ஸ்ட்டு படி உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான். ஸோ 1200 ஸ்கொயர் ஃபீட்டு 2022 பண்ண ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் பில்டிங்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அதோடைய ரேட்டெல்லாம் என்ன அப்படிங்கிறத டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போட்டிருப்பேன். ஓவராலாக எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். ஸோ எக்ஸ்ட்ரா பண்ணது அது வந்து எலிவேஷன் ஒர்க் பார்த்திங்கன்னா கிராண்டாக பண்ணியிருந்தோம், கூல் ரூஃப் டைல் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒட்டியிருந்தோம், செப்டிக் டேங்க்கு, சம்ப்பு, சோப்பிட்டு, ஃபோர் ஹெட் டேங்க்கு, ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு G+4க்கு வந்து பார்த்திங்கன்னா வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான கிரவுண்ட் ஃப்ளோர் ஸ்ட்ரக்சரையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம், ஓகேங்களா? ஸோ அதில் என்னென்னங்கிறத மெட்டீரியலாக நம்ம ஒன் பை ஒன்றா பார்ப்போம். சிமெண்ட்டன் பார்க்கும்போது 910 மூட்டை வந்து பார்த்திங்கன்னா ஆயிருக்கு. ஸோ மூட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஸோ 440 ரூபா அப்படிங்கும்போது 400,400 கிட்ட வருது. சாண்டு அதாவது மணல் கிட்டத்தட்ட 38 யூனிட் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுது. ஒரு யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா 7000. இது வந்து பார்த்திங்கன்னா எம் சாண்டு தான், எம் சாண்டு பி சாண்டுலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா கலந்து தான் ரேட்டு போட்டிருக்கேன், ஓகேங்களா? அதுதான் அது 266,000 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ அக்ரிகேட்டில் வந்து பார்த்திங்கன்னா 20 mm 3/4, 40 mm 1.5. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 20 mm பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஆகுது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 3500 ஒரு யூனிட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கரூர்லேருந்து வாங்கின ஜல்லி தான், ஓகேங்களா? ஸோ அதில் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 3/4 ஜல்லிக்கு 70,000 ஆகும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா 1.5 ஜல்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா 31,500 வந்து பார்த்திங்கன்னா ஆயிருக்கு. இப்போ பிரிக்கு பிரிக்குன்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 31,000 நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கல் ஆயிருக்கு. ஒரு கல் வந்து பார்த்திங்கன்னா 8 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சு. ஸோ 9 ரூபாய்க்குலாம் போயிருக்கு. ஸோ ஓரளவுக்கு வந்து கம்மியாக வந்துச்சு. ஸோ அவரேஜ் பண்ணி நான் 18 போட்டிருக்கேன். அது வந்து 248,000. கம்பின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 3500 கேஜி வந்து பார்த்திங்கன்னா ஆயிருக்கு. இதில் என்னென்னா நம்ம இந்த வருஷம் இந்த கம்பியை வாங்கியிருந்தோம் கிட்டத்தட்ட இது 1,00,000 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா போயிருக்கும். ஸோ ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சரை வந்து கொஞ்சம் முன்னாடியே முடித்ததுனால இந்த ரேட் 80 ரூபா அப்படிங்கிற அந்த ரேட்டில் வாங்கிட்டோம், ஆவரேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ அது 280,000. டைல்ஸுன்னு பார்க்கும்போது 170,000 வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ்க்கு மட்டும் ஆயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் டைலு, கிச்சன் டாப் டைலு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமுடைய வால் டைலு, எலிவேஷன் டைல் எல்லாம் சேர்த்து நான் வந்து போட்டிருக்கேன். அதுக்கடுத்து எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் வந்து பார்த்திங்கன்னா 135,000 கிட்ட ஆயிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒயரு, சுவிச்சஸ்ஸு, அது மாதிரி ஃபிட்டிங்ஸு, பைப்ஸு எல்லாமே சேர்த்து எக்ஸ்ட்ரா எல்லாமே போட்டிருக்கேன். ஓவராலாக பில்டிங்க்கு தேவைப்படக்கூடிய எல்லா எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் ஐட்டம்ஸ், ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்பெண்ட்ரி ஐட்டம்ஸ். கார்பெண்ட்ரி ஐட்டம் வந்து கிட்டத்தட்ட 145,000 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவரேஜ் ஆயிருக்கு. ஸோ டோரு, விண்டோ, கிளாஸு, கிரில்லு எல்லாமே சேர்த்து நான் வந்து ஓவராலாக இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட 145,000. பெயிண்டிங்னு பார்க்கும்போது 165,000 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆயிருக்கு, ஓகேங்களா? ஸோ அது வந்து பெயிண்டிங் மட்டும்தான் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னர் அவுட்டர்லாம் நான் இன்க்ளூட் பண்ணல. ஸோ அடுத்த வீடியோவில் நான் வந்து இன்னர் எவ்வளோ அவுட்டர் எவ்வளோ ஆனிச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அதுக்கடுத்து கடப்பா. கடப்பா வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்லேருந்து கிட்டத்தட்ட செல்ஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடப்பா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து ஓவராலாக 18,000 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆயிருக்கு. ஸோ கிரானைட்டுங்கிறது ஒரு சில இடங்களில் கிரானைட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது கிச்சன் மேடை வந்து பார்த்திங்கன்னா கிரானைட் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறமேட்டு ஃப்ரண்ட்ல ஸ்டெப்ஸுக்கு கிரானைட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில இடங்களில் கிரானைட் யூஸ் பண்ணும்போது 35,000 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆயிருக்கு. கிராவல் அதாவது பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணுறதுக்கு கிராவல் யூஸ் பண்ணியிருந்தோம், அது கிட்டத்தட்ட 95,000 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதுக்கடுத்து லேபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 800 அப்படிங்கிற ரேஞ்சிலிருந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 800ங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கன்சல்ட்டிங்கும் சேர்த்து தான் வரும். நிறைய பேர் நினைப்பாங்க மெட்டீரியல் வந்து எடுக்கும்போது ஒரு இன்ஜினியர் எடுக்கும்போது ஸோ மெட்டீரியலுக்கும் சேர்த்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா கன்சல்ட்டிங் அப்பாங்க சொல்ல நினைப்பாங்க. ஸோ நான் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த லேபரில் மட்டும்தான் நான் அன்றைக்கி என்னோடய கன்சல்ட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வைப்பேன். நான் லேபர் கான்டாக்ட் பண்ணாலும் சரி, மெட்டீரியல் பண்ணாலும் சரி, என்னோடய சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்சல்ட்டிங் தான் நான் வந்து பர்சன்டேஜ் கணக்கு பண்ணி நான் வந்து எடுத்துக்குவேன், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து சைட்டில் வந்து 800 அப்படிங்கிறது நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவரேஜாக 960,000 டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 318,900. ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 2,515 அப்படிங்கிறது வந்து டோட்டலாக இருக்குது. ஸோ வந்து கிட்டத்தட்ட 8 மாதம் வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கு. ஸோ வந்து 8 மாதத்துக்கான சேலரி மந்த்லின்னு பார்க்கும்போது 18,000 வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு.
ஸோ இதில் இன்க்ளூடடாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் சொல்லிடுறேன். ஸோ இன்க்ளூடாக வந்து பார்த்திங்கன்னா எலிவேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100,000 வந்து பார்த்திங்கன்னா ஆயிருக்கு. ஸோ இந்த எலிவேஷனுக்கு போது இதில் எலிவேஷன் டைலும் இன்க்ளூடடு. ஸோ எல்லாமே இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் வந்து இதுலேயுமே நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இன்க்ளூட் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எலிவேஷனாக இருந்தாலும் சரி, கோல்ட் ரூஃப் டைலாக இருந்தாலும் சரி, இந்த டைல்ஸுங்க போது எலிவேஷன் டைலும் இதுவும் ஒரே டைலாக வந்துடும். ஸோ அதனால் எல்லாமே அங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து செஃப்டிங் டேக்னா செஃப்டிங் டேக்கில் வரக்கூடிய பிரிக்கு சிமெண்ட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம அதுக்கான எம்சான்ஸ் எல்லாமே அதையும் எல்லாமே மெட்டீரியல் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் பண்ணிட்டேன் ஓவரலாக. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா நான் பண்ணி கொடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் எலிவேஷன் கிட்டத்தட்ட 100,000 வந்து பார்த்திங்கன்னா எலிவேஷனுக்கு மட்டும் இருக்குது. ஸோ கூல் ரூஃப் டைலு, அதுக்கப்புறம் செப்டிக் டேங்க்கு, சம்ப்பு, சோப் பிட்டு, ஓவர் ஹெட் டேங்க்கு. ஸ்ட்ரக்சர் வந்து நார்மல் ஸ்ட்ரக்சர் கிடையாது, G+4 வரைக்கும் ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹெவி ஸ்ட்ரக்சராக தான் நம்ம அதை போட்டிருக்கோம். G+4 வரைக்கும் இந்த பில்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதில் கூல் ரூஃப் டைலுங்கிறது மாடி மட்டும் இல்லை, ஒயிட் கலர் டைல் போட முடியா? ஸோ அதுதான் அந்த டைல் தான் கூல் ரூஃப் டைல் சொல்கிறது. செப்டி டேங்க் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அது ஒன்றும் இல்லை, சம்ப்புங்கிறது தண்ணி தொட்டி. ஸோ அதாவது கார்பரேஷன் வாட்டர் வந்து நமக்கு வந்து வருதுன்னா, முன்சிபல் வாட்டர் வருதுன்னா, ஸோ அதை ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நம்ம ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். சோப் பீட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் வரக்கூடிய வாட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப் பீட்டை வந்து பார்த்திங்கன்னா போய் ட்ரைன் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் அந்த சோப் பீட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணும். ஒரே வந்து பார்த்திங்கன்னா இறக்கும். ஸோ அதுலேருந்து தான் அந்த எல்லாமே இந்த சோப் பீட்டுக்கு வர மாதிரி வாட்டர்ஸ் எல்லாமே சோப் பீட் வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணி வச்சிருவோம். ஓவர் ஹெட் டேங்க், ஸோ இங்கேருந்து அதாவது சம்ப்லேருந்து இருக்கக்கூடியதோ இல்லைனா போர்வெலேருந்து இருக்கக்கூடிய வாட்டரோ இந்த ஓவர் ஹெட் டேங்க்கில் போய் பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ ஓவர் ஹெட் டேங்க்ங்கிறது காங்கிரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரக்சருங்கிறது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம G+1 வந்து பண்ணல, G+4 வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்க்கும்போது ஸோ ஹெவியாக தான் இந்த பில்டிங்க்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம பில்டிங்க்கு ஓவராலாக ஆனால் வந்து எஸ்டிமேட் அப்படிங்கிறது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்ஜினியர்ஸ் வந்து கமிஷன் வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வைக்கிற கமிஷன்ஸுங்கிறத நான் டேரெக்டாகவே சொல்லிடுவேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1-8 மாதம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதில் 120 எனக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட்டு கன்சல்டிங் வந்து 120, அது 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 144,000 ரூபா. 8 மாதத்துக்கு டிவைட் பண்ணும்போது என்னோடய மந்த்லி சாலரி 18,000. ஸோ இதுதான் என்னோடய மந்த்லி கன்சல்ட்டிங்கிறது. ஸோ அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு சைட்டை கொடுக்கும்போது ஒரு சில விஷயங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும், அதை இன்ஜினியருக்கு எவ்வளோ போகுது, மெட்டீரியலுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹவ் அ கிரேட் டைம். பை பை.